ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் வித்யார்த்தி விஜயன் மேந்தன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்னால் உங்களுக்கு என்ன யூஸஸ் இருக்க போது, எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். vvm.org.in இதை வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசின் வித்யார்த்தி விஜயன் மேந்தன் இந்த வருஷத்துக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ இதை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, அதாவது மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய அறிவியல் அருங்காட்சியகங்கள் விபா என்சிஆர்டி இணைந்து தேசிய அளவிலான ஒரு விழிப்புணர்வு தேர்வு வந்து நடத்துகிறாங்க. அறிவியல் விழிப்புணர்வு திறனறிவு தேர்வு இதான் வந்து பார்த்தா இந்த ஸ்கீமுக்கான நோக்கமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றி நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ அப்படியே இந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, அறிவியல் விழிப்புணர்வு திறனறிவு தேர்வு தான் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் என்றைக்கு இருக்க போகுதுன்னா 23 அக்டோபர் 2024 அல்லது 27 அக்டோபர் 2024, 2 டேஸ் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போது. அந்த 2 டேஸ் ஏதாச்சும் 1 டேஸ் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலைல 10 மணிலேருந்து மதியம் 6 மணி, ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். அன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணி ஏதாச்சும் ஒரு 90 நிமிஷம் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் லாகின் பண்ணி, ஒன்ஸ் ஒரே டைம் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ரிசல்ட் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 15 நவம்பர் 2024 அன்றைக்கி தான் உங்களுக்கான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட் கேம்புக்கான தேதி கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் கேம்புக்கான தேதி கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தா கேம்ப் இருக்கும், நீங்கள் அந்த கேம்பில் போய்ட்டு பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். ஓகே, இது எக்ஸாமுக்கான தேதி. நெக்ஸ்ட் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஃப்ரம் கிளாஸஸ் 6 to 11th, நீங்கள் வந்து பார்த்தா 6ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறீங்க. சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐசிஐசிஆ இருக்கட்டும், ஸ்டேட் போர்ட் ஸ்கூல், தமிழகத்தில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் 6th to 11th வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவாக அப்ளை பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜுமே வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழில் உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர், எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் மூலமாக அப்ளை பண்ணுறவங்க உங்கள் ஸ்கூல்லேயே உங்களுக்கான எக்ஸாம் எழுதலாம், இல்லை இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறவங்க உங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ வீட்டிலேருந்தே உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம், கடைசி தேதி என்னென்னா 15 செப்டம்பர் 2024, அதுக்குள்ளே இந்த நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் 200 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட்டை நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது ஃபஸ்ட்டு சயின்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரம் டெக்ஸ்ட் புக். அதாவது சயின்ஸு மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் 50 கொஷின் கேட்குறாங்க. என்செட் இருக்குது பாருங்கள், ஒரு வேரியஸ் ஸ்டேட் போர்டு வைஸை தான் கொடுத்துருக்காங்க. கிளிக்கே டு வியூ டாபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான சிலபஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸில் 20 கொஷினும், லைஃப் ஸ்டோரி ஆஃப் டாக்டர் சாந்தி ஸ்வரப் பட்நகர் அவனுடைய 20 கொஷின்ஸை கேட்குறாங்க. லாஜிக் மற்றும் ரீசனில் ஒரு 10 கொஷின். ஸோ டோட்டலாக வந்து 100 மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான சிலபஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஸ்டூடெண்ட்டுக்கான அவார்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, லெவல் 1. ஸோ லெவல் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டாப்பர்ஸ், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் யார் யாரெல்லாம் டாப்பராக இருக்காங்கன்னு பார்த்துடலாம். Top 3 ranker per class will be school winner அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ்லேருந்தும் 3 பேர் வந்து பார்த்தா டாப்பராக எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 18 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஈச் ஸ்கூல், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 18 பேர் எடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. மினிமம் 10 ஸ்டூடெண்ட் பர் கிளாஸ் மஸ்ட் பி ரெஜிஸ்டர் ஃப்ரம் ஏ ஸ்கூல் டு குவாலிஃபை ஃபார் திஸ் கேட்டகரி. மினிமம் நீங்கள் 10 பேராச்சும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அந்த ஸ்கூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆகிறவங்க என்ன கிடைக்க போதுனா,
மெரிட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், நீங்களே ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெரிட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் டாப்பர். ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் டாப்பராக வரீங்க அப்படின்னா மெரிட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். லெவல் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவல் வின்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் 20 ரேங்கர் ஃப்ரம் ஈச் கிளாஸ் ஃப்ரம் எஸ்டேட். ஒவ்வொரு கிளாஸ்லேருந்தும் 20 பேர் வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா ஸ்டேட்டு கேம்ப் பார்ட்டிசிபேஷனுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கேம்ப்க்கான மெமண்டோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேஷ் ப்ரைஸாக 5000, 3000, 2000 ரமீர் வந்து பார்த்தா அந்தந்த ரேங்கில் அவர்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ விசிட் டு த நியரஸ்ட் NCSM யூனிட் ஃபார் பார்ட்டிசிபேட் ஆஃப் ஸ்டேட் லெவல் கேம்ப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலக்ட் ஆகிறவங்களுக்கு இங்கே இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேஷனல் லெவல் வின்னர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸாக 25,000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15,000 ரூபா 10,000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் மாரியும் தரப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஷ் ப்ரைஸ் 5000, 3000, 2000 ரமீர் வந்து பார்த்தீங்கன்னா பர் கிளாஸ் இந்த ஈச் ஜோன் அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் மெம்பர்ஷிப்பும் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் மூலமாக வந்து 100க்கும் மேற்பட்டோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வில் கெட் ஏ சான்ஸ் டு பார்ட் ஆஃப் த ஸ்பெஷல் ஷோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிக்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வந்து பார்த்தா பாஸ்கர உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கங்கள். இன்னும் நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிவான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே ப்ரோச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு ஸோ உங்களுக்கான ப்ரோச்சர் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இன்னும் இந்த ஸ்கீம் பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஏர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் ஸ்கூல் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அல்லது இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டாக நீங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதில் இருக்குது பாருங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் ஒன்று என்ன, மொத்தமாக ஒரு 8 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எட்டுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே கொடுத்துருக்காங்க கோ டு இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்லேயும் ஆதார் கார்டு ஸ்கூல்லையிலேயே எப்படி இருக்கோ அதேமாரி ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அப்புறம் இந்த ஸ்கீம் பற்றி எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதும், உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணவே எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பாலிசி கீழே கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாஸ்வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஸ்கூல் ரீஜனல் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஸ்கூல் ஸ்டேட் செட் பண்ண சொல்கிறாங்க, தமிழ்நாடு வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் சிட்டி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுடைய ஸ்கூல் சிட்டியை கொடுத்துட்டு என்ட்ரு பர்மிட் ஸ்கூலுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஸ்கூல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஆஸ் மென்ஷன் ஆன் பாஸ்போர்ட் ஆதார் கார்டு தான் கேட்டிருக்காங்க, இருக்கேன் அட்ரஸ் கொடுத்துட்டு ஸ்கூல் பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸ்கூலோட பின்கோடு என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போர்டில் படிக்கிறீங்க, ICSEயா CBSEயா ஸ்டேட் போர்டானு கேட்டிருக்காங்க. அது என்னென்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஸ்கூல் நேம் என்னென்னதை கொடுத்துக்கோ. நான் வந்து டெமோ தான் ஃபில் பண்ணுறேன், நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கிளாஸ்ன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க, 6th to 11th படிக்கிறாங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். கொடுத்துட்டு எக்ஸாம் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு எக்ஸாம் கேட்டகரி சீனியர் குரூப்னு செலக்ட் ஆகிடுச்சு. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸோடைய நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸோட ஃபுல் நேம் ஃபாதர் நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும், ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு
பேரண்ட்ஸோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பர் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அது வந்து ஆப்ஷனில் தான் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி தான் வந்து வெரிஃபை கேட்கும். ஸோ மெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு ஓடிபி வெரிஃபை ஆகும். நீங்கள் ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் தேதி அப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் அந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து டேரெக்டாக அந்த தேதியில் லாகின் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் போர்ட்டல் லாகின் பண்ணி உங்களுக்கான எக்ஸாமை வீட்டிலேருந்து நீங்கள் தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுக்கான ஒரு நோக்கமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து வின் பண்ணி கேஷ் பெட்டியோ ஸ்காலர்ஷிப்போ வாங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.